ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீலாஸ் கிச்சன் அண்ட் பிளாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் ஹோம்மேட் பீட் பாஸ்தா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே அடி போகலாம். பாஸ்தா பண்ணுறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் கோதுமை மாவு வச்சுருக்கிறேன். இதை ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். நல்லாவே கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாஸ்தாக்கான மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லாவே திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு நம்ம திரட்டி எடுப்போம்ல அதே மாதிரி விரிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லாவே திரட்டி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு மூடி எடுத்துருக்குறேன். நம்ம நெய் மூடி இருந்தாவது ஒரு பாட்டிலோட மூடி இருந்தால் போதும். இதே மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அழுத்தினாலே போதும், அது ரவுண்டாக வந்துடும். மாவு அப்படி எடுத்துடலாம். இந்த ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த மாவு, இதில் தான் நம்ம ஷேப் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னா, இந்த ஒரு ரோல் எடுத்துட்டு ரெண்டு எண்டையும் இப்படி சேர்த்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதாக இருக்குல்ல, ரெண்டு ஹோல் ஓட்டையாக இருக்குல்ல, இந்த ரெண்டு பக்கத்தையும் இப்படி வச்சு ஒட்டிடலாம். இந்த ஷேப்பை எடுத்துடலாம். ரெண்டு ஓரங்களையும் இப்படி ஒட்டிடலாம். இந்த ஹோலாக இருக்குல்ல, இந்த பக்கத்தை இப்படி சேர்த்து ஒட்டிடலாம். இதே மாதிரி எடுத்துடலாம். எல்லாமே இதே ஷேப்பாக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். எல்லா பாஸ்தாவையும் தண்ணியில் போட்டுட்டோம். நல்லா கொதிக்கணும், அது குதித்து எல்லாமே மேலே வரும். இப்போ போட்டதெல்லாம் அடியில் இருக்குல்ல, அது வெந்துடுச்சுன்னா எல்லாமே மேலே வந்துடும், மிதந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்.
நல்லாவே கொதிக்குது எல்லாமே மேலே வந்துச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும் இப்படி விட்டுறலாம் இது நார்மல் வாட்டர்ல நம்ம போட்டுறலாம் நார்மல் வாட்டர்ல போட்டுறலாம் இது 2 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் இதை எடுத்து வேற ஒரு ட்ரேக்கு மாத்திரலாம் ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன் ஆயில் சூடானதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இதில சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கேப்சிகம் சேர்த்துடலாம் பிடிக்கிற மாதிரி எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வளர்ந்துட்டும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடலாம் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பாஸ்தா அதை இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் டூ மினிட்ஸ் இது கலர் விட்டுருவான் ரெடி ஆயிடுச்சு
டாப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.